கடவுள் அருள் டிவி நேயர்களுக்கு ஹரிஹர சர்மாவின் பணிவான நமஸ்காரங்கள். நாம் இப்போ பார்க்க போகிறது பிப்ரவரி மாதத்துடைய பலன்களை பார்க்க போகிறோம். நாம் ஒவ்வொரு மாதமும் பலன்களை அந்தந்த மாத தமிழ் மாதம் அந்தந்த மாத ஆங்கில மாத பலன்களை பார்க்க போகிறோம். அதுபடி நாம் இன்றைக்கி பார்க்க போகிறது வருகின்ற பிப்ரவரி மாதத்து பலன்களை பார்க்க போகிறோம். சரி, பிப்ரவரி மாதத்து பலன்களை பார்க்குறதுக்கு முன்னாடி இந்த மாதத்தில் உண்டான சுபமுகூர்த்த தினங்களை பார்த்து விடுவோம். அதுக்கப்புறம் ஒன்று ஒன்றா பார்ப்போம். இந்த மாதத்தில் வர சுபமுகூர்த்த தினங்களை பொறுத்தளவுக்கு ரெண்டு விதமான சுபமுகூர்த்தங்கள் உண்டு. ஒன்று வளர்பிறை சுபமுகூர்த்தம், இன்னொன்று தேய்பிறை சுபமுகூர்த்தம். இந்த பிப்ரவரி மாதத்தில் வருகின்ற வளர்பிறை சுபமுகூர்த்தம் அப்படின்றது 11/2/2024, 19/2/2024, 21/2/2024, 22/2/2024. அப்போ இந்த நாலு வளர்பிறை சுபமுகூர்த்தம் இருக்குது. சரி சாமி, வேறு ஏதாவது சுபமுகூர்த்தங்கள் இருக்கா? கண்டிப்பாக இருக்குது. தேய்பிறை சுபமுகூர்த்தங்கள் இருக்குது. 1ஆம் தேதி பிப்ரவரி 1 ஒரு சுபமுகூர்த்தம், 1/2/2024 ஒரு சுபமுகூர்த்தம், அடுத்தது 2/2/2024 ஒரு சுபமுகூர்த்தம், அடுத்தது 8/2/2024 ஒரு சுபமுகூர்த்தம். இதை தவிர மாத கடைசியான 26ஆம் தேதி ஒரு தேய்பிறை சுபமுகூர்த்தம் இருக்குது. அடுத்தது இந்த காலகட்டங்களில் இந்த மாதத்தில் வரக்கூடிய விசேஷ தினங்களை பார்ப்போமா? இந்த மாதத்தில் வர்றது மிக மிக விசேஷமானது தை அமாவாசை. நம்மளை பொறுத்தளவுக்கு பித்திருக்களுக்கு செய்யக்கூடிய காரியங்கள் அப்படின்றத பொறுத்தளவுக்கு தை அமாவாசை, மாலை அமாவாசை, ஆடி அமாவாசை, இந்த மூணு அமாவாசையில் ஒரு சில பேர் என்ன பண்ணியிருப்பாங்க, பித்திருக்களான காரியங்களும் அமாவாசை திதிகளும் தர்ப்பணங்களும் கொடுக்காமல் இருப்பாங்க. அப்படி கொடுக்காமல் இருந்தாச்சுனாக்க அது நம்ம வம்சத்தை பாதிக்கும். அதனால் அதை விட்டுருந்தா கூட வருகின்ற 9/2/2024 தை அமாவாசையில் அந்த பித்திருக்களுக்கு உண்டான காரியங்களை கொடுத்தாச்சு அப்படின்னு சொன்னாக்க கண்டிப்பாக அந்த தினங்களுக்கு அடுத்தது அடுத்தடுத்து வரக்கூடிய மாதங்களிலையும் அடுத்தடுத்து வருடக்கூடிய வருடங்களிலையும் நம்ம வீட்டில் சுப நிகழ்வுகள் நிகழும். அப்போ ஃபஸ்ட்டு 9/2/2024 தை அமாவாசை. அதுக்கு அடுத்தது 10ஆம் தேதி நம்ம திருவள்ளூரில் உள்ள வைத்திய வீரராகவருடைய தேர்பவனி. இருக்கிறதுலையே நோய் நொடி அப்படின்னு சொன்னாக்க திருவான்மியூரில் உள்ள கோயிலுக்கு போவோம். அடுத்தது யாருக்கு போவோம் அப்படின்னாக்க திருவள்ளூரில் உள்ள கனகவள்ளி தாயார் சமேத வைத்திய வீரராகவர் தேர்பவனி இருக்குது. அதுக்கு அடுத்தது பார்த்தோம்னாக்க 16ஆம் தேதி ரத சப்தமி. அதுக்கு அடுத்தது ரொம்ப ரொம்ப முக்கியமானது 24/2/2024 மாசி மாதத்தில் வரக்கூடிய மகம். ஒவ்வொரு மாதத்துலேயுமே மக நட்சத்திரம் வரும். ஆனால் மாசி மாதத்தில் வர மக நட்சத்திரம் அப்படின்றது மிக மிக விசேஷமானது. இந்த மாசி மகத்தை பொறுத்தளவுக்கு கும்பகோணத்தில் பெரிதும் கொண்டாடப்படக்கூடியது இந்த மாசி மகம். அடுத்தது அன்றைக்கே பார்த்தோம்னாக்க பௌர்ணமி தினமும் வருது. அதுக்கு அடுத்தது பார்த்தோம்னாக்க 28/2/2023 மாத கடைசியில் வர்றது சங்கடங்களை விளக்கக்கூடிய சங்கடகர சதுர்த்தி. எப்போதுமே சந்திரனுக்கு விநாயக பகவான் சங்கடங்களை விளக்கிய நாள் அப்படின்றது சங்கடகர சதுர்த்தி. இதுவரையிலும் இந்த மாத விசேஷங்கள், இந்த மாத சுபதினங்கள் இதெல்லாம் பார்த்தோம். இதுக்கு அடுத்தது நம்ம பார்க்க போகிறது இந்த மாதத்தில் எந்த நாளில் இந்த பிப்ரவரி தொடங்குதுன்னு பார்க்க போகிறோம். அதுக்கடுத்தது அந்த நாளில் உள்ள கோள்சாரத்தில் என்னென்ன கிரகங்கள் இருக்குது அப்படின்னு பார்க்க போகிறோம். நிகழும் மங்களகரமான சோபகிருது வருஷம் தை மாதம் 17ஆம் தேதி. அதுக்கு ஆங்கில தேதி அப்படின்றது 1/2/2024 வியாழக்கிழமை. இந்த பிப்ரவரி மாதம் பிறக்குது. இந்த பிப்ரவரி மாதத்தில் என்னென்ன கோள்கள் என்னென்ன நிலையில் இருக்குது அப்படின்னு பார்ப்போம். நம்ம எப்பொழுதுமே மாத கிரகங்கள் அப்படின் இருக்குது, வருஷ கிரகங்கள் அப்படின் இருக்குது. மாத கிரகங்கள் அப்படின்ற பொறுத்தளவுக்கு சூரிய பகவான் சற்றேறக்குறைய 30 நாளைக்கு ஒரு ட்ரிப்பு ஒரு ராசி விட்டு ஒரு ராசி மாறுவார். அதுக்கு அடுத்தது 2.5 நாளைக்கு ஒரு ட்ரிப்பு சந்திர பகவான் மாறுவார். இதை தவிர செவ்வாய், சுக்கிரன், புதன் இவங்க சற்றேறக்குறைய 41 நாள்லேருந்து 45 நாளைக்கு மாறுவாங்க. மாதாந்திர பலன் எப்பொழுதுமே இந்த சந்திரனையும் மற்றும் மாத கிரகங்களான சூரியன், புதன், செவ்வாய் மற்றும் சுக்கிரனை வச்சு தான் நாம் பலன் சொல்கிறோம். அப்போ பார்க்கும்போது இந்த மாதத்தில் மேஷகிரகம் காலபுருஷ தத்துவத்தின்படி முதல் ராசி அப்படின்றது மேஷராசி. மேஷராசியில் எம்பெருமான் பிரகஸ்பதியான குரு பகவான் இருக்கார். அதுக்கடுத்தது கன்னியாராசி, கன்னியாராசியில் கேது பகவான் இருக்கார். அதுக்கடுத்தது காலபுருஷ தத்துவத்தின்படி 9ஆவது ராசி அவராக தனுர் ராசியில்
செவ்வாய் பகவானோ சுக்கர பகவானோ இருக்காங்க. அதுக்கடுத்தது மகரத்தில் சூரியனோ புதனோ இருக்கிறாங்க. இதை தவிர கும்பத்தில் சனி பகவானும் மற்றும் காலபுருஷ தத்துவத்தின்படி 12வது ராசியான மீனத்தில் ராகு பகவானும் இருக்காங்க. இப்படி இருக்கின்ற பொசிஷனில் இந்த மாதிரி காலகட்டங்களில் நாம் இப்போ பார்க்க போகிறது பிப்ரவரி மாதம். பிப்ரவரி மாதத்தை பொறுத்தளவுக்கு இந்த வருஷத்தை பொறுத்தளவுக்கு 29 நாள் இருக்குது. அப்போ 1லேருந்து 29 நாளைக்கு உண்டான ஒவ்வொரு ராசிக்கும் உண்டான பலன்களும், அதை தவிர அதில் எந்தெந்த நாட்கள் சந்திராசிரம நாட்கள் என்றும் அதற்குண்டான எளிய பரிகாரம் என்னன்றதை பார்ப்போமா. அன்பான தனுராசி அன்பர்களே, நல்ல கோபமும் நல்ல குணமும் கொண்டவங்க தான் தனுராசிக்காரங்க. உங்களுடைய ராசிநாதனான குரு ராசிக்கு 5வது இடத்துல இருந்துக்கிட்டு உங்களுடைய ராசியே விசேஷமான பார்வை பார்க்குறார். அப்போ விசேஷமான பார்வை பார்க்கும்போது நம்மளுடைய ஜோதிட சாஸ்திரத்தில் சொல்லியிருக்கிறது குரு பார்க்க கோடி நன்மை. அப்போ உங்களுடைய ராசிநாதனான குருவே ராசிக்கு 5வது இடத்துலேருந்து உங்களை பார்க்கும்பொழுது உங்களுடைய சுயமுயற்சிகள் வெற்றி தரும். யார் யாருக்கு வெற்றி தரும்? இந்த தனுராசியை சேர்ந்த ஆண்களுக்கு. சரி, என்ன வெற்றி தரும்? இதுவரையிலும் வேலை பார்த்துக்கிட்டு இருந்தவங்க நம்ம ஒரு தொழில் தொடங்கலாமா, தொழில் தொடங்கினா எப்படி இருக்கும், எத்தனை நாள் தான் நாமளும் அடிமை வேலை பார்க்குறது அப்படின்னு நினச்சிக்கிட்டு இருக்கின்ற இந்த தனுராசியை சேர்ந்த ஆண்களுக்கு சுய தொழில் தொடங்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டா? உண்டு. சரி, என்ன விதமான தொழில் தொடங்க முடியும் அப்படின்னாக்க, முதலீடு பெரிய அளவுக்கு இல்லாமல் மூளையை மட்டும் வைக்கின்ற தொழில், கன்சல்டன்ட், கவுன்சிலிங், ஹெச்ஆர், இதை மாதிரி தொழில்கள் தொடங்கக்கூடிய வாய்ப்புகள் இந்த காலகட்டங்களில் உண்டு. சரி, அடிமை உத்தியோகத்தை விட்டுட்டு வெளியில் வரோம். சரி, ஒரு சில ஆண்களை பொறுத்தளவுக்கு ரொம்ப நாளாகவே மேலதிகாரிக்கும் இவருக்கும் கருத்து வேறுபாடு இருந்துக்கிட்டே இருக்கும். இவர் சொல்கிறது அத்தனையுமே தவறுதலாகவே புரிந்து கொள்ளப்படும். அப்போ இந்த பிப்ரவரி மாதம் உங்களுடைய இம்பார்ட்டன் கூடும். ஓ, அவர் நல்லா தான் சொல்லியிருக்காரு, நம்ம தான் தவறுதலாக புரிஞ்சிருக்கோம் அப்படின்னு சொல்லி உங்களோட மேலதிகாரியும் சரி, உங்களுக்கு கீழே வைக்கப்பட்ட சபார்டினேட்டும் புரிஞ்சு காலகட்டங்கள். அப்போ ஒருத்தவங்க உங்களை புரிஞ்சுக்கிட்டாங்க அப்படின்னாலே கண்டிப்பாக நல்லது நடக்கும். சரி, உத்தியோகம் போகிற ஆண்களுக்கு என்னப்பா நல்லது? உத்தியோகத்தில் நிரந்தரமற்ற தன்மையில் இருந்துகிட்டு இருந்தாங்க. எப்போ இவங்க வேலையை விட்டு அனுப்புவாங்க, எப்போ என்ன பண்ணுவாங்க, ஏது பண்ணுவாங்கன்ற ஒரு பதட்டத்திலேயே இருந்துக்கிட்டு இருந்தவங்களுக்கு அந்த பதட்டம் விலகும். அப்போ இந்த காலகட்டங்களில் பணி நிரந்தரம் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. அடுத்தது நம்பர் 2, பணி நிரந்தரம் ஆகிட்டால் மட்டும் போதுமா, ஏன்னா படித்த படிப்புக்கு உண்டான உத்தியோகம் கிடைக்குமா அப்படின்னா கண்டிப்பாக கிடைக்கும். எப்போ ஒருத்தவங்களுக்கு பணி நிரந்தரம் ஆகிடுச்சு அப்படின்னாலே வருமானம் 3x ஆகும். அப்போ உங்களுக்கு திடீர் பண வரவு கிடைக்கும், திடீர் பதவி உயர்வு கிடைக்கும். அப்போ இந்த பிப்ரவரி மாதம் ஆண்களுக்கு ஏற்றமான மாதம். சரி, பெண்களுக்கு இந்த மாதம் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்க்கலாமா? அப்படின்னாக்க உங்களுடைய ராசியிலேயே சுக்கர பகவான் இருக்கார். ரொம்ப நாளாக வீட்டுக்கு உண்டான ஆடம்பர பொருட்கள், அய்யனை சாமி ஆடம்பர பொருட்கள், அத்தியாவசியமான பொருட்கள் மற்றும் ஆடம்பரமான பொருட்கள், அத்தியாவசியம், அனாவசியம், அவசியம், அப்படி தான் 3 பிரிச்சுக்கணும். அப்போ இந்த காலகட்டங்களில் வீட்டுக்கு இன்டீரியர் செய்யக்கூடிய பொருட்களை வாங்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டாகும், இன்டீரியர் பொருட்கள். அடுத்தது, ரொம்ப நாளாக வேலை பார்த்துட்டு இருந்தீங்க, வேலை பார்த்துட்டு அதற்குண்டான ரெகக்னைஸே கிடைக்கல, அதுவும் இந்த காலகட்டங்களில் கிடைக்குமா? கிடைக்கும். அதே போல் நீண்ட நாட்களாக திருமணம் தடையும் தாமதமும் ஏற்பட்டுக்கிட்டு இருந்த தனுராசி அன்பர்களுக்கு, தனுராசி பெண்களுக்கு கண்டிப்பாக இந்த பிப்ரவரி மாதத்தில் ஒரு நிச்சயதார்த்தமாக நடக்குமா? கண்டிப்பாக நிச்சயதார்த்தம் நடக்கும். திருமணத்திற்குண்டான நல்ல காலம் தொடங்கிடுச்சா? நல்ல காலம் தொடங்கிடுச்சு. அப்போ வரவேற்போமா? வரவேற்போம். சரி, இந்த தனுராசியை சேர்ந்த பெண்களுக்கு கண்டிப்பாக கணவன் மனைவிக்குள்ளார கொஞ்சம் டிஃப்ரெண்ட் ஆஃப் ஒப்பீனியன் இருந்துகிட்டு இருந்துச்சு, கருத்து வேற்றுமைகள் இருந்துச்சு. அந்த கருத்து வேற்றுமைகள் அத்தனையும் இந்த பிப்ரவரி மாதம் குறையக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. எப்போ கருத்து வேற்றுமை குறையுதோ அப்போ ஆட்டோமேட்டிக்காக அந்யோன்யம் கூடும். அதனால் அந்த அந்யோன்யம் கூடுறதுனால நீண்ட நாட்களாக தனுராசியை சேர்ந்த பெண்களுக்கு சந்தான பாக்கியம் என்கின்ற வம்சம் விருத்தி இல்லாமல் இருந்துகிட்டு இருந்துச்சு, அந்த வம்சம் விருத்தி இந்த காலகட்டங்களில் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகளும் உண்டு. மற்றும் பொன் பொருள் சேர்க்கைகள், தங்கம், வெள்ளி, பிளாட்டினம், இது எல்லாமே இந்த காலகட்டங்களில் வாங்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. சரி, தனுராசியை சேர்ந்த மாணவர்களுக்கு, உங்களுக்கு கல்விக்காரகனான புதன் 2வது இடத்துல இருக்கார். புதனுடைய சனி பகவானோட வீட்டில் நட்புல இருக்கார். இதுவரையிலும் கல்வி கேள்விகளில்
மறதி இருந்துக்கிட்டே இருந்துச்சு. மறதி இருந்துட்டுனாலே நமக்கு அவ பெயர்களும் கெட்ட பெயர்களும் தான் வரும். அப்படி இருந்த மாணவர்களுக்கு இந்த காலகட்டங்களில் உங்களுடைய ராசியை ராசிநாதன் குரு பார்க்கும்போது மெம்மரி பவர் கூடும், ஐக்யூ லெவல் கூடும், ஞாபக மறதி போகும். எப்போ ஞாபக மறதி போயிடுச்சுனாலே ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு படிப்பில் கான்சன்ட்ரேஷன் கூடும். படிப்பில் கான்சன்ட்ரேஷன் கூடும்பொழுது உங்களுடைய ஆசிரியர்களாலும் உங்களுடைய பேராசிரியர்களாலும் நீங்கள் பாராட்டு பெறுவீங்க. கடந்த காலகட்டங்களில் உங்களுடைய தாய் தகப்பனை கூப்பிட்டு அவமானங்களும் அசிங்கங்களும் பண்ணிட்டு இருந்த ஆசிரியர்களும் பேராசிரியர்களும் அதே தாய் தகப்பனை கூப்பிட்டு உங்கள் பையன் நல்லா படிக்கிறான், உங்கள் பையனுக்கு ஞாபகம் மறதி இல்லை, மேலே மேலே சிறப்பாக வருவான் அப்படின்னு சொல்லக்கூடிய காலகட்டமும் இந்த பிப்ரவரி மாதம். சரி, இதை தவிர காம்படிட்டிவ் எக்ஸாம்ன்ற ஐஐடி ஜேஇஇ நீட்டு போன்ற எக்ஸாம் எழுதக்கூடிய தனுராசி மாணவர்களுக்கு கண்டிப்பாக எதிர்பார்த்தோட அதிகமான மார்க் கிடைக்குமா? மார்க் கிடைக்கும். சரி, அது மட்டும்தான் ஜாமி அப்படின்னாக்க, விரும்பிய பல்கலைக்கழகங்கள், விரும்பின காலேஜு, விரும்பிய வெளியூர், வெளிமாநிலம், வெளிநாடில் உள்ள உலக புகழ்பெற்ற யூனிவர்சிட்டிகளில் வேண்டிய கோர்ஸ் கிடைக்கும். அதற்குண்டான பொருளாதாரமும் இந்த மாணவர்களுக்கு இந்த காலகட்டங்களில் கிடைக்குமா? கண்டிப்பாக கிடைக்கும். சரி சாமி, இந்த பிப்ரவரி மாதம் தனுராசியை சேர்ந்த வியாபாரிகளுக்கு என்னென்ன கிடைக்கும் அப்படின்னு பார்த்தோம்னாக்க, உங்களுடைய வாக்கு சாதுரியத்தினால் வியாபாரம் பன்மடங்கு பெருகக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. உங்களுடைய பொறுமை தன்மையினால் புதிய புதிய கஸ்டமர்கள் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. நீண்ட நாட்களாக தேங்கியிருந்த பொருட்கள் அத்தனையும் உங்களுடைய வாக்கு சாதுரியத்தினால் எல்லாமே வியாபாரமாகக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. புதிய புதிய பொருட்கள் வாங்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. வியாபாரத்தில் புதிய யுக்தியை செலுத்தி பெரிய லெவலுக்கு வரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. அதை தவிர வியாபாரத்தை விரிவாக்கம் செய்யணும்னு நினைக்கக்கூடிய தனுராசியை சேர்ந்த வியாபாரிகளுக்கு இந்த பிப்ரவரி மாதம் விரிவாக்க செய்யக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. அதற்கு உண்டான பொருளாதாரமும் கிடைக்குமா? கிடைக்கும். அதே போல் உங்கள் கடையை, உங்கள் கடையில் உள்ள பொருளை வெளியூர் வெளிமாநிலத்துக்கு ஏற்றுமதி செய்யக்கூடியதுனால அந்நிய செலாவணியும் உங்களுக்கு பொருளாதாரத்தில் மேற்பட வாய்ப்புகள் உண்டு. அப்போ இந்த காலகட்டங்கள் வியாபாரிகளுக்கு ஏற்றமான காலகட்டங்கள். சரி, கலைத்துறை சேர்ந்தவங்களுக்கு இந்த காலகட்டங்கள் எப்படி இருக்கும் சாமி அப்படின்னாக்க, கலைத்துறைக்குண்டான அதிபதியான சுக்கர பகவான் உங்களுடைய ராசியே இருக்கிறதுனால கண்டிப்பாக புதிய புதிய வாய்ப்புகள் கிடைக்கும். ரொம்ப நாளாக எந்த வாய்ப்புமே இல்லாமல் வீட்டிலேயே சுருண்டு கடந்த, மயங்கி கடந்த, படுத்து கடந்த, சோம்பேறித்தனமாக இருந்த சின்னத்திரை பெரியத்திரை கலைஞர்களுக்கு புதிய புதிய வாய்ப்புகள் கைகூடும். சரி, புதிய புதிய வாய்ப்புகள் கைகூடுதே, அது என்ன சாமி, வெளியூர் வெளிநாட்டில் கிடைக்குமா, இங்கே லோக்கல்லையே கிடைக்குமா? வெளியூர் வெளிமாநிலம் வெளிநாட்டில் கண்டிப்பாக கிடைக்கும். அதன் மூலமா திடீர் திடீர்னு பண வரவு கிடைக்கும். அப்போ வாங்கின கடன்களை, கடந்த காலகட்டங்களில் வாய்ப்பு இல்லாமல் வாங்கின கடன்களை இந்த காலகட்டங்களில் அடைக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டாகும். எப்போ செல்வம் பெருகிடுச்சு அப்படின்னாலே அவங்க தொழில்துறையை கொஞ்சம் விரிவுபடுத்தக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. அதே போல் புதிய புதிய பொருட்கள் வாங்கக்கூடிய வாய்ப்புகளும் இந்த டெக்னீஷியன்கள், பின்னிருந்து இயக்கக்கூடிய எடிட்டர்ஸு, கேமராமேன், லைட்மேன், இவங்களுக்கு எல்லாருக்குமே இந்த காலகட்டங்களில் வாய்ப்பு கிடைக்கும். சரி சாமி, இந்த பிப்ரவரி மாதம் அரசியல்வாதிகளுக்கு எப்படி இருக்கும் அப்படின்னாக்க, ராசிக்கு இரண்டாம் இடத்துல புதன் கூட சேர்ந்த சூரிய பகவான். புதன் அப்படின்னாலே அனலைசிங் கிரகம் அப்படிம்போம். சூரியன் அப்படின்றது ஆத்மகாரகன், முடிவெடுக்கக்கூடியவர், அவருடைய ஒளியை வாங்கி தான் எல்லாருமே செயல்படுறாங்க. இந்த தனுராசியை சேர்ந்த சூரியனுக்கு ரெண்டாம் இடத்துலையும் புதன் நல்லா இருக்கிறனாலையும் உங்களுடைய அறிவு திறமை, உங்களுடைய நுணுக்கத்திறமை, உங்களுடைய ஆளுமை திறமை அத்தனையும் வெளிப்படக்கூடிய மாசமா அப்படின்னா இந்த மாதம். இப்போ இது வெளிப்பட்டுருச்சு அப்படின்னு சொன்னாலே ஆட்டோமேட்டிக்காக தலைவருடைய கடைக்கன் பார்வை கிடைக்கும். தலைவருடைய கடைக்கன் பார்வை கிடைக்கும் பொழுதே உங்களுக்கு உண்டான பதவி உயர்வு கிடைக்கும். அதே போல் அரசு அரசுத்துடைய ஒப்பந்தங்கள் போடக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. ரோடு கான்ட்ராக்டு, பில்டிங் கான்ட்ராக்டு, பாலை கான்ட்ராக்டு, இதை மாதிரி கிடைக்கும். அதே போல் திடீர் திடீர்னு உங்களுடைய நம்பகத்தன்மை கூடினதுனால திடீர் திடீர்னு பண வரவும் ஏற்படும், செல்வ சிறப்பும் ஏற்படும். என்ன ஒன்று ஒன்று அப்படின்னு கேட்டிங்கனாக்க, மூணில் சனி பகவான் இருக்கிறதுனால யாருக்கும் வாக்குறுதி கொடுக்கறது மட்டும் தவிர்த்துட்டிங்கனாக்க பிரச்சனை இல்லை. ஏன்னா வாக்குறுதி கொடுத்தீங்கன்னாக்க பிரச்சனையில் மாட்டக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. அதனால் அடக்கி வாசிங்க அப்படின்னாக்க இந்த காலகட்டங்கள் அள்ளித்தரக்கூடிய காலகட்டங்கள்னு சொல்லலாமா? அள்ளித்தரக்கூடிய காலகட்டங்கள்னே சொல்லலாம். சரி சாமி, இந்த தனுராசியை சேர்ந்தவங்க ஒரு சில நாட்கள்
புதிய முயற்சிகளையும் புதிய முடிவுகளும் தவிர்க்கக்கூடிய நாட்கள் என்னென்ன அப்படின்னு பார்ப்போம். அது அப்படின்னா சந்திராசிரம தினங்கள் அப்படின்னு பேர். இந்த தனுர் ராசிக்காரங்களுக்கு சந்திராசிரம தினங்கள் அப்படின்றது 22/2/2024 மற்றும் 23/2/2024 இந்த ரெண்டு நாளும் ரொம்ப எச்சரிக்கையோடு செயல்படணும். ஏன்னா மனோகாரகனான சந்திரன், ஜனன காலத்தில் உள்ள சந்திரன் கோல்சார சந்திரன் 8 வருது. சந்திராஷ்டம தினங்கள் அப்படின்னு பேர். சந்திராஷ்டமம் அப்படின்னாக்க ஒளி கிடைக்கல, ஒளி கிடைக்கலன்னா இருளாகும். நாம் எடுக்கக்கூடிய முடிவுகள் தப்பாக போகிறதுக்கான வாய்ப்புகள் உண்டு. அதனால் இந்த காலகட்டங்களை பொறுத்தளவுக்கு ரொம்ப எச்சரிக்கையோடு இருக்கணும். சரி சாமி, நான் வெளியூர் வெளிநாட்டுக்கு இது பணம் பண்ண டிக்கெட் போட்டேனே சாமி, நான் என்ன பண்ணுறது அப்படின்னாக்க, நீங்கள் இருக்கிற இடத்துக்கு பக்கத்தில் உள்ள சிவன் கோயிலில் ஈஸ்வரனுக்கும் நந்தீஸ்வரனுக்கும் பால் பன்னீர் இளநீர் வாங்கி கொடுத்து அந்த அபிஷேக திரவியங்களை சாப்பிட்டுட்டு போனீங்க அப்படின்னு சொன்னால் பிரச்சனையை தவிர்க்கலாமா? பிரச்சனையை தவிர்க்கலாம். சரி, ஒரு சில தனுர் ராசிக்காரங்களுக்கு பொறுத்தளவுக்கு தசாநாதன், புத்திநாதன், அந்தரநாதன், சூட்சமநாதன் பிரச்சனையாக இருந்தால் சின்ன கஷ்டங்கள் கூட பெரிய கஷ்டங்கள் ஆகும். அப்போ சரணாகதி அடைய வேண்டியது யார் அப்படின்னாக்க, எம்பெருமான், குரு பகவான். குரு பகவானுடைய அதிதேவதையான தட்சிணாமூர்த்தி. தட்சிணாமூர்த்திக்கு ஒவ்வொரு வியாழக்கிழமையும், வியாழக்கிழமையிலையும் பொறுத்தளவுக்கு வியாழக்கிழமை ஆரம்ப நாள் ஆகக்கூடிய ஹோரை அப்படின்றது குரு ஹோரை. அந்த குரு ஹோரையில் 154 எண்ணிக்கை இல்லை 108 எண்ணிக்கை உள்ள வெள்ளை மூக்கு கடலை மாலை போட்டு வழிபடணும். அதை தவிர குரு பகவானுக்கு மஞ்சள் வஸ்திரம் வாங்கி கொடுக்கணும். இதை தவிர ஒரு புதன்கிழமை மூக்கு கடலை சுண்டல் பண்ணி வரக்கூடிய பக்தர்களுக்கு விநியோகம் பண்ணினோம்னாக்க வரக்கூடிய பிரச்சனையும் வந்த பிரச்சனையும் விலகுமா? விலகும். அப்போ சரணாகதி தத்துவம், எம்பெருமான், தட்சிணாமூர்த்தி வழிபாடு மிகச்சிறப்பாக இருக்குமா? சிறப்பாக இருக்கும். சரி, மொத்தத்தில் இந்த தனுர் ராசிக்கு இந்த மாதம் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தோம்னாக்க, நீண்ட நாட்களாக திருமணமாகி வம்சமிருத்தி ஆகாதவங்களுக்கு வம்சமிருத்தி ஆகக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. 5 இருக்கிற குரு பகவான் கொடுப்பார். அதே போல் 4 இருக்கிற ராகு பகவான் அம்மாவுக்கு உண்டான உடல்நிலைகள் தீரக்கூடிய வாய்ப்புகளும் உண்டாகும். வேலை கிடைக்காதவங்களுக்கு புதிய வேலை கிடைக்கும். அதே போல் சின்னத்திரை பெரிய திரை கலைஞர்களுக்கு வாய்ப்பு இல்லாமல் இருந்தவங்களுக்கு வெளியூர், வெளிமாநிலம், வெளிநாடு வாய்ப்புகள் உண்டாகுமா? உண்டாகும். வியாபாரிகளுக்கு பொறுத்தவங்களுக்கு தன்னுடைய புத்தி கூர்மையினால் விற்காத பொருளும் விற்கும். மொத்தத்தில் இந்த தனுர் ராசிக்கு இந்த பிப்ரவரி மாதம் பொறுத்தளவுக்கு மிகவும் ஏற்றமான மாதம்னு சொல்லலாமா? ஏற்றமான மாதம்னு சொல்லலாம். நன்றி, நமஸ்காரம். கடவுள் அருள் டிவியை பார்த்தமைக்க நன்றிகள். மேலும் இது போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள கடவுள் அருள் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் செய்யுங்கள்.